வணக்கம் இந்த வீடியோ தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் பற்றியது இதில் தமிழகத்தில் மின்னாளுகை பற்றின பல தகவல்கள் உள்ளன வாங்க படிக்கலாம் தலைப்பு தமிழகத்தில் மின்னாளுகை தொலைநோக்கு பார்வை நல்லாளுமை செய்யும் பொருட்டு தகவல் தொழில்நுட்ப கருவிகளின் வாயிலாக அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் மக்களுக்கு இணக்கமான வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் திறன் மிகுந்த சேவைகளை வழங்குவதே இதன் நோக்கம் அடுத்து குறிக்கோள் தகவல் தொழில்நுட்பத்தின் கருவிகளை பயன்படுத்தி பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி குறைந்த செலவிலும் அளவிடக்கூடிய நிர்வாக தீர்வுகளை வழங்குவதும் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களான நம்பிக்கை இணையம் பிளாக் செயின் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயந்திர கற்றல் மெஷின் லேர்னிங் பொருட்களின் இணையம் எல்ஓடி ஆளில்லா குறு விமானங்கள் ட்ரோன்ஸ் தரவு பகுப்பாய்வு டேட்டா அனலிட்டிக்ஸ் மிகை நிகர் உண்மை ஆக்மெண்டட் ரியாலிட்டி மெய்நிகர் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தி அரசின் சேவைகளை திறம்பட வழங்குவதே தமிழ்நாடு மின்னாளுமை முகமையின் குறிக்கோளாகும் தலைப்பு நோக்கம் தமிழக அரசின் முதன்மை தொழில்நுட்ப மற்றும் புதுமையான அணுகுமுறைகளை உருவாக்கும் அமைப்பாக விளங்குதல் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு அரசு நிறுவனத்தினையும் காகித பயன்பாடற்ற இடையூறுகளற்ற வெளிப்படைத்தன்மையுடன் மற்றும் நேரடி தொடர்புகளற்ற நிறுவனங்களாக மாற்றுதல் அரசின் சேவைகளை விரைவாக வழங்குவதன் மூலம் அச்சேவைகளை பெறும் பயனாளிகளுக்கு அதன் எளிமைத்தன்மையை உணரச் செய்தல் மாநிலத்தில் மின் உட்கட்டமைப்பினை ஏற்படுத்தி மாநில பொருளாதாரத்தின் போட்டித்தன்மையை ஊக்குவித்து மாநிலத்தை எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப தயார்படுத்தும் ஊக்குவிப்பானாக செயல்படுதல் அரசு துறைகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தகவல் தொழில்நுட்ப தேவைகளை நிறைவு செய்வதில் ஒத்துழைப்பு நல்குதல் மற்றும் உதவுதல் பல்வேறு அரசு துறைகளின் பொதுவான சேவைகளின் தேவையை கண்டறிந்து குறைந்த செலவில் தரமான தீர்வுகளை வழங்குதல் தமிழ்நாடு மின்னாளுமை முகமையினை போன்ற ஒத்த நோக்கமுடைய அரசு துறைகள் அரசு சாரா நிறுவனங்கள் சர்வதேச அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்ளத்தக்க வகையிலான ஆளுமையை உருவாக்குதல் ஆளுமை தொடர்பான சிக்கல்களுக்கு புதுமையான மற்றும் செயல்படுத்தக்கூடிய தீர்வுகளை அளித்திடும் வகையில் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடக்க நிலை நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் மற்றும் திறமையான தனிநபர்களை கொண்ட ஒரு துடிப்பான சூழலை உருவாக்குதல் நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்த அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தகவல் தொழில்நுட்பத்தில் அனைத்து நிலைகளிலும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குதல் மின்னாளுமை குறித்த பயிலரங்குகள் கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகள் நடத்துதல் தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகள் சஞ்சிகைகள் பயிலரங்க நடவடிக்கைகள் செய்தி மடல்கள் போன்றவற்றை வெளியிடுதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் நன்றி